இன்னைக்கு ஒரு 2 மீட்டர் துணியை வந்து போடல அப்படிங்கறதுக்காக 20,000 பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. பொம்பளை நாம தெருவுல கோவில சாமி கும்பிட போறோம், சாமி ஊர்வலம் போறோம்னா கையில என்ன எடுத்துட்டு போவோம்? ஒரு பூஜை பண்றதுக்கு ஒரு பூவோ இல்ல சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு பிரசாதமோ ஏதாவது எடுத்துட்டு போவோம். அவங்க எதை எடுத்துட்டு ஊர்வலம் போனாங்க? கையில கத்தி, துப்பாக்கி, ஸ்பீக்கர். இருக்கிற எல்லா மசூதிக்குள்ளயும் சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதை நாங்க எதிர்த்து கேட்டா எங்கள் நபிகள் நாயகத்தை நீங்க கேவலமா பேசுவீங்க. ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம், ஒரு சமுதாயத்தோட முன்னேற்றம், ஒரு சமூகத்தோட முன்னேற்றம் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து பெரியாரும் சொன்னாரு, அம்பேத்கரும் சொன்னாரு. அமைதியான முறையில போராட்டம் பண்ணா கூட அங்க எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதை கலவரமா மாத்தி அதை காரணம் காட்டி புல்டோசர் கொண்டு வந்து வீட்டை இடிக்கிறது என்ன ஒரு அரசியல் சனநாயகம் இது? இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் யார் கொடுத்தா இந்த அதிகாரத்தை? யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு. வசதியான ஆட்கள் இருக்கக்கூடிய தெருக்குள்ளேயே இந்த புல்டோசர் போவே மாட்டேங்குது. அது ஏன் ஏழைகள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தெருக்களை பார்த்து இந்த புல்டோசர் வருது? இன்னைக்கு தேதியில பாஜகவிற்கு ஒரு இஸ்லாமிய ரெப்ரசன்டேட்டிவ் கூட லெஜிஸ்லேச்சர்ல கிடையாது. 5 நிமிஷத்துல ஏர்போர்ட் இருக்கு, 10 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், குனிஞ்சு பார்த்தா தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இந்த அக்னிபத். எங்க மசூதியை நீங்க இடிப்பீங்க, அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு, அவருக்கு எம்பி பதவி கொடுத்து நீங்க அழகு பாப்பீங்க. அவருக்கு தானே நடக்குது, யூபில தானே நடக்குது, நாளைக்கு இங்க நடக்காது, இங்கெல்லாம் அப்படி எல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் கிடையவே கிடையாது. ராமநவமிங்கிற பேர்ல ஊர்கோலம் போய் கண்ணில் படுற இஸ்லாமியர்லாம் அடிப்பீங்க, இவ்வளவு அராஜகமும் நீங்க பண்ணுவீங்க. இதை நாங்க எதிர்த்து போராட்டம் பண்ணி கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லத்தியால அடிப்பீங்க, நாயை சுட்டு தள்ளுற மாதிரி தெருவில் சுட்டு தள்ளுவீங்க, பத்தாதத்துக்கு வீடையும் இடிச்சிருவீங்க, நடு தெருவில் கொண்டு வந்து நிப்பாடிடுவீங்க. பீஃப் சாப்பிட்டானா மாட்டுக்கறி சாப்பிட்டானா அவனை அடிச்சு கொலை பண்ண நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் இந்துக்களை ஒன்று கொடுங்கள் ஒன்று கொடுங்கள்னு சொல்றாங்கல்ல, கடைசியில உங்க மேலேயே திரும்பும். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது, பிரதமர் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குது. மாசம் மாசம் வந்து மன் கி பாத்னு பேசுறாருல, தொலைக்காட்சியில தோன்றி பேசுறாருல, ரெண்டு வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடும். சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார், நான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியிருக்கிறேன், இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த நாட்டுடைய சனநாகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு நல்ல அரசாங்கம் கையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருந்ததுன்னா சனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே ஒரு தவறான கைகளுக்கு போயிடுச்சுன்னா சனநாயகம் அழுகி போயிடும் அப்படின்னாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. மெல்ல மெல்ல இந்தியாவில் சனநாயகம், சனநாயக கோட்பாடுகள்லாம் மொல்ல மொல்ல அழுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் உரிமைகள் என்ன? உணவு, உடை, உறைவிடம். இது மூணும் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படையான தேவைகள். இன்னைக்கு இந்த மூணு விஷயத்திலையும் வந்து கையில் வச்சு தொடர்ந்து இந்த மூணு விஷயத்திலையும் இஸ்லாமியர்களை ஒடுக்கிட்டு இருக்காங்க. உணவு, நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அது ஹலால் மீட்டாக இருக்கணுமா இல்லை ஹராமாக இருக்கணுமா, நீங்கள் எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை உணவு, நாம என்ன சாப்பிடணுங்கிறத நாம தீர்மானிக்கணும். இன்னைக்கு அதை அவங்க தீர்மானிக்கிறாங்க. உடை, இன்னைக்கு ஒரு 2 மீட்டர் துணியை வந்து போடல அப்படிங்கறதுக்காக 20,000 பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களை. ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம், ஒரு சமுதாயத்தோட முன்னேற்றம், ஒரு சமூகத்தோடைய முன்னேற்றம் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து பெரியாரும் சொன்னாரு, அம்பேத்கரும் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு ஹிஜாப் போடல அப்படிங்கறதுனால 20,000 பிள்ளைங்க வந்து படிக்காம வீட்டுல உட்காந்துருக்கு. உறைவிடம், இன்றைக்கி நீங்கள் நாட்டில் வந்து இந்த நாட்டுடைய நானுடைய பிரஜை அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று வந்து காட்டணும். எவ்வளோ அநியாயமான ஒரு விஷயம். இந்த மாதிரி மனுஷனுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகளை நீங்கள் எப்படி பெற முடியும்? கல்வி, பொருளாதாரம், இன்றைக்கி அதுலேயும் கை வச்சுட்டாங்க. படிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க. நீங்கள் எங்கே வியாபாரம் பண்ணணும், எப்போ வியாபாரம் பண்ணணும், அது கோவில் முன்னால் பண்ணணுமா இல்லை இந்த தெருவில் பண்ணணுமா அந்த தெருவில் பண்ணணுமா அப்படின்னு அதுல ஒரு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு வரலாற்றையே மாற்றி எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 500 வருடங்கள் வந்து முகலாயர்கள் வந்து நம்ம நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க, அப்ப அந்த சின்னங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னொன்னா அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு முதல்ல கையில 1990 கடப்பாறை எடுத்தாங்க. அந்த கடப்பாறை இன்னைக்கு உருமாறி புல்டோசரா மாறி இருக்கு. இனி நாளைக்கு அது அவர் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, அது டேங்கா மாறுமோ என்ன மிசைலா மாறுமோ அப்படின்னு தெரியல. ஆயுதம் தான் வேற, ஆனா அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய டார்கெட்டு எல்லாம் ஒண்ணுதான். ஒரு 20 கோடி இஸ்லாமியர்களால நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பொறியான ஒரு கருத்தியலை
எவ்வளோ அழகாக பரப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். புல்டோசர் கலாச்சாரம் அவர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே ஒன்றும் புதுசு இல்லை. அவர்களுடைய ஒரு பண்டிகை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அனுமான் சாலிசா வந்து பாடிட்டு வந்து ராமநவமி ஃபங்க்ஷன் ஒன்று தெருவில் போகிறாங்க. நாம் தெருவில் கோவிலில் சாமி கும்பிட போகிறோம், சாமி ஊர்கோலம் போகிறோம்னா கையில் என்ன எடுத்துகிட்டு போவோம்? ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பூவோ இல்லை சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு பிரசாதமோ ஏதாவது எடுத்துகிட்டு போவோம். அவங்க எதை எடுத்துக்கிட்டு ஊர்லாம் போனாங்க? கையில் கத்தி, துப்பாக்கி, ஸ்பீக்கர். எந்த தெருவில் போகக்கூடாது, எந்த தெருவில் போனால் தேவையில்லாத வன்முறைகள் வருமோ, தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அங்கே போகக்கூடாதுன்னு போலீஸ் சொன்னால் அந்த தெருவில் தான் போகிறாங்க. கண்ணுக்கு எதிராக ஏதாவது மசூதி தென்பட்டால் அந்த மசூதிக்கு முன்னால் ஸ்பீக்கரை போட்டு அசிங்கமான கேவலமாக பாடல் எடுக்க போடுறாங்க. அதை பார்த்து கோவப்பட்டு நம்ம மதத்தை வந்து புண்படுத்துகிறாங்க, நம்ம மத நம்பிக்கையை புண்படுத்துகிறாங்க, நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து அஃபெண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கேள்வி கேட்டால் உடனே அடிக்கிறது. அமைதியான முறையில் போராட்டம் பண்ணா கூட அங்கே எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதை கலவரமாக மாற்றி அதை காரணம் காட்டி புல்டோசரை கொண்டு வந்து வீட்டை இடிக்கிறது. டெல்லியில் நடந்தது முதல்ல. டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் டெல்லியில் கிட்டத்தட்ட 80% எல்லாமே ஆக்கிரமிப்பு தான். ஏன் அங்கெல்லாம் போய் கை வைக்க மாட்டாங்கிறாங்க? வசதியெல்லாம் ஆட்கள் இருக்கக்கூடிய தெருக்குள்ளே ஏன் இந்த புல்டோசர் போவே மாட்டேங்குது? அது ஏன் ஏழைகள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தெருக்களை பார்த்து இந்த புல்டோசர் வருது? அது என்ன ஒரு அடங்காத பசி இந்த புல்டோசருக்கு? என்ன யார் பிரச்சனை பண்ணாலும் யார் கேள்வி கேட்டாலும் உடனே புல்டோசரை வச்சு இடிக்க வேண்டியது. என்ன ஒரு அரசியல் சனநாயகம் இது! இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் யார் கொடுத்தா இந்த அதிகாரத்தை? யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு. அரசாங்கத்தினுடைய 4 தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னைக்கு அந்த 4 தூண்களையும் வந்து இடிச்சு உடைச்சிட்டாங்க. சட்டமன்றம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெஜாரிட்டி இருக்கு. கடந்த வாரம் வந்து முக்தார் நக்வின் அவங்களுடைய கடைசி எம்பி ஒருத்தர் வந்து அவருடைய காலம் முடிந்தது, அவருடைய பணிக்காலம் முடிந்தது. இன்னைக்கு தேதியில பாஜகவிற்கு ஒரு இஸ்லாமிய ரெப்ரசன்டேட்டிவ் கூட லெஜிஸ்லேச்சர்ல கிடையாது. இந்த நாட்டில் இருக்க கூட இவ்வளோ ஸ்டேட்ஸ்ல ஒரு இஸ்லாமிய முதலமைச்சர் கூட கிடையாது. 1965 தீனதயாள் உபாத்யாய் அவங்க ரொம்ப கடவுளா மதிக்கிறவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இஸ்லாமியர்களை ஒடுக்கணும், இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னா முதல்ல நீங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், பொலிட்டிக்கலா அவங்களை டிஃபீட் பண்ணணும்னு. இன்னைக்கு அதை அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபியில ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் கிடையாது. உத்தரப்பிரதேச தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கூட அவங்க இஸ்லாமியர் நிறுத்தல. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய அடிப்படை உரிமைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாத்தையும் வந்து ஸ்லோவா கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அமித்ஷா சொல்றாரு, கரையான்களை போல் அவர்களை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்றாரு. நாட்டுடைய பிரதம மந்திரி சொல்றாரு, போராட்டம் செய்பவர்களை அவர்கள் ஆடையை வைத்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு. எவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல இன்னைக்கு வந்து நாடே வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு இவங்க கொண்டு வந்த ஒரு ஸ்கீம்னால. இந்த ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, இங்க பக்கத்துல இருக்கு, 5 நிமிஷத்துல ஏர்போர்ட் இருக்கு, 10 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், குனிஞ்சு பார்த்தா தண்ணி கிடைக்கும்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இந்த அக்னிபத் ஸ்கீம். 4 வருஷத்துல உங்களுக்கு இந்த காசை கொடுத்துருவோம், வெளியில வந்தா உங்களுக்கு வேலை தயாரா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க பெரிய ஆளா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மயக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டாங்க இல்லையா, அதை எதிர்த்து இன்னைக்கு நாடே பத்தி எரியுது. 30க்கும் மேற்பட்ட ட்ரெயினை வந்து எரிச்சிட்டாங்க, எவ்வளவோ கடக்கில் அடங்கா பஸ்ஸுகளை வந்து நாசம் பண்ணிட்டாங்க, அரசாங்க சொத்தெல்லாம் சேதம் பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்க? இளைஞர்கள். யாரு? இந்துக்கள். இன்னைக்கு போவாரா உத்தரப்பிரதேசல புல்டோசர் எடுத்துக்கிட்டு போய் எல்லாரும் வீடியும் இடிச்சு தள்ளுவாரு அவரு? இன்னைக்கு என்ன பண்றாரு? கெஞ்சுறாரு, நீங்கெல்லாம் பொறுமையா இருக்கணும், இந்த ஒரு ஸ்கீமோட நல்லது என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாரு. அப்போ அடிப்படை உரிமைக்காக, ஒரு மத நல்லிணக்கத்துக்காக, ஒரு தங்களுடைய மத நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எதிர்த்து குரல் எழுப்பினா நீங்க புல்டோசரை கொண்டு வந்து இடிப்பீங்க. நாங்க என்ன உடை போடணும்ன்றத நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, எங்க பெண்கள் ஹிஜாப் போடணுமா இல்லையான்னு நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, எங்க பெண்கள் படிக்கணுமா இல்லையான்னு நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நாங்க எதிர்த்தோம்னா எங்க பெண்களை வந்து ஆப் ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களை ஏலம் விட்டு அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க. நாங்க என்ன சாப்பிடணும் நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, நாங்க எங்க கும்பிடணும் சாமி கும்பிடணும், நாங்க எங்க நமாஸ் பண்ணணும், அது லவுட் ஸ்பீக்கர் வச்சு பண்ணணுமா, வீட்டுக்குள்ள பண்ணணுமா, மாஸ்க்ல பண்ணணுமா, தெருவில் பண்ணணுமா, இதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, நாங்க பிசினஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, எங்க பிசினஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தீர்மானம் பண்ணுவீங்க, எங்க மசூதியை நீங்க இடிப்பீங்க, அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு, அவருக்கு எம்பி பதவி கொடுத்து நீங்க அழகு பார்ப்பீங்க, இருக்கிற எல்லா மசூதிக்குள்ளேயும் சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதை நாங்க எதிர்த்து கேட்டா எங்கள் நபிகள் நாயகத்தை நீங்க கேவலமா பேசுவீங்க, ராமநவமிங்கிற பேர்ல ஊர்கோலம் போய் கண்ணில் படுற இஸ்லாமியர் எல்லாம் அடிப்பீங்க, இவ்வளவு அராஜகமும் நீங்க பண்ணுவீங்க. இதை நாங்க எதிர்த்து போராட்டம் பண்ணி கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லத்தியால அடிப்பீங்க, நாய சுட்டு தள்ளுற மாதிரி தெருவில் சுட்டு தள்ளுவீங்க, பத்தாததுக்கு வீடையும் இடிச்சிருவீங்க, நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாடிடுவீங்க. இவ்வளவும் நீங்க பண்ணுவீங்க, நீங்க மட்டும் கோட்ஸே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆனா நாங்க மகாத்மா காந்தி மாதிரி அகிம்சையா நாங்க இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அதனே இது எல்லாத்தையும் விட வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் ஒரு சமூகம் என்ஜாய் பண்ணுது. சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா
வீடு வந்து இடிச்சு தள்ளுறாங்க, அவங்க வெளியில நின்று அந்த அந்த பெண் வந்து கண்ணீர் விடுறா, என் வீடை இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு வீடு அப்படிங்கிறது வெறும் ஒரு செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டுற ஒரு கட்டிடம் மட்டும் இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கு, எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எவ்வளவு நினைவுகள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஜாவேத் முகமர் அப்படிங்கிற தோழர் வந்து அவர் வந்து வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் அவர் இருக்கிறாரு. கொரோனா சமயத்தில் அவர் வீட்டில இருந்து எவ்வளவு பேருக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்காரு, எவ்வளவு பேருக்கு சோறு போட்டிருக்காரு. அவர் அன்னைக்கு வித்தியாசம் பார்த்தாரா? நீ ஹிந்து, உனக்கு நான் சோறு போட மாட்டேன், நீ ஹிந்து, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா? எந்த வித்தியாசமும் பார்க்காம தானே அந்த தோழர் வந்து உதவி பண்ணாரு. இன்னைக்கு அவரோட வீட்டை இடிச்சு தள்ளி அவரை நடுத்துறையில் நிறுத்திட்டீங்க, எதுக்கு? எங்க நபிகள் நாயகத்தை நீங்க ஏன் கேவலமா பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு. இதை ஒரு கூட்டம் ரசிக்குது அப்படின்னா, எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத, மனிதாபிமானம் செத்து விட்ட, மழுங்கி விட்ட ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும். அவருக்கு தானே நடக்குது, யூபியில தானே நடக்குது, நாளைக்கு இங்க நடக்காது, இங்கெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியருக்கு நடக்கிறது, அடுத்தது கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும். கிறிஸ்தவர்களை அடக்கி உடக்கி முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தலித்து பக்கம் திரும்புவாங்க, தலித்தை முடிச்சுட்டு பெண்கள் பக்கம் திரும்புவாங்க, பெண்கள் முடிச்சுட்டு இந்து பக்கம் வருவாங்க. எல்லாத்துக்கும் இந்துக்களை ஒன்று கொடுங்கள் ஒன்று கொடுங்கள்னு சொல்றாங்கல்ல, கடைசியில உங்க மேலேயே திரும்பும். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு தேவையில்லாத விஷ சக்திகளை, வன்முறையை தூண்டக்கூடிய ஃப்ரிஞ்சு பார்ட்டிஸை இன்னைக்கு வளர்த்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்களே தான் போராட்டத்துல, இன்னைக்கு வந்து அவங்களே தான் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு அவங்களே தான் வந்து சேதப்படுத்துறாங்க, அரசாங்க சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறாங்க. ஏன் பண்றாங்க இந்த பசங்க? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க, ஹிஜாப் போட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணு, காவி கொடையை ஏத்து, நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. பீஃப் சாப்பிட்டானா, மாட்டுக்கறி சாப்பிட்டானா அவனை அடிச்சு கொலை பண்ண நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. தெருவில் நின்னா நமாஸ் பண்ணானா, இல்ல ஸ்பீக்கர்ல அசான் போட்டானா அவனை வந்து நீ வந்து அடி, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடின்னு நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. அவனுக்கு வன்முறையை கத்து கொடுத்தது நீங்க தான், அவனுக்கு அது மட்டும் தான் தெரியுது. இன்னைக்கு அதை தானே அவன் திரும்ப பண்றான். நீங்க உங்களை நோக்கி அந்த வன்முறை திரும்புது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. நீங்க விதைத்த விஷம் இன்னைக்கு உங்களை எதிர்நோக்கி, உங்களை எதிர்நோக்கி நிக்குது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இப்ப இதை நாம புரிஞ்சுக்கணும். வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. நான் வன்முறை வந்து என்னைக்குமே வந்து வன்முறை சரியல்ல அப்படின்னு பேசுவதுதான். போராட்டம் பண்ணணும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை எதிர்த்து இன்னைக்கு அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்லாம் அவங்க கையில இருக்கு, ஜுடிஷியரி அவங்க கையில இருக்கு, கோர்ட் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்குது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது, பிரதமர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. மாசா மாசம் வந்து மன் கி பாத்னு பேசுறாருல, தொலைக்காட்சியில தோன்றி பேசுறாருல, ரெண்டு வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த மாதிரி பேசாதீங்க, அவர்களுடைய மத நம்பிக்கையை, அவர்களுடைய மத குருவை புண்படுத்தவர்கள் கேவலமா பேசாதீங்க, இது தவறு. மத நல்லிணக்கத்தை தான் நாம வந்து விரும்புறோம். இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இங்க எல்லாருக்குமே இடம் உண்டு அப்படிங்கறத சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு முழிப்பு வருது. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. 10 நாள் இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் சொன்னதுக்கு அப்புறம் முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, 30 வருஷமா எங்க ஆலையில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்னு தள்ளி விட்டாங்க. இதுல இருந்தே இவங்களுடைய சித்தாந்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்க தான் வீக்கா இருக்கணும் கிடைச்சானா ஏறி மிதிப்பாங்க. அதே வலிமையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருந்து கண்டனம் வந்தோம்னா ஐயோ சாரி அப்படின்னு போய் காலில் விழுறாங்க. அதுக்காக இஸ்லாமிய நாடுகளுக்குலாம் உங்க மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகத்தை பத்தி பேசினதுனால அவர் கண்டனம் தெரிவிச்சாங்க. 8 வருஷமா தொடர்ந்து இங்க வந்து வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பத்தி இஸ்லாமிய நாடுகள் கவலைப்பட்டுச்சா? அவர்களுக்கு நபிகள் நாயகத்தை சொன்னதுனால அவங்க வந்து கண்டனம் எழுப்புறாங்க. ஏன்னா அங்கே அவங்க ஊரில் இருக்கிற இஸ்லாமியர் அவர்கள் கேள்வி கேட்பான்ல, நம்ம மதகுருவை வந்து கேவலப்படுத்திட்டா நீ வேடிக்கை பார்க்குறியான்னு கேள்வி கேட்பான்ல, அப்போ அவனை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கேள்வி எழுப்பினாங்க. இங்கே உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் போராடணும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய உரிமைகளுக்கு நீங்கள் தான் போராடணும், தொடர்ந்து போராடணும். ஏதோ இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம், நம்ம இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிட்டோம், ஆச்சு இனிமேல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகலான்னா அது வந்து வேலைக்காகாது. அவர்கள் எப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை, இந்த சமூகத்தை ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும், மத நல்லிணக்கத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ, நம்மளோட போராட்டமும் தொடர்ந்து இருக்கணும். துணிச்சலான போராட்டமாக இருக்கணும், வன்முறையற்ற அரசு வழி போராட்டமாக, அரசு வழி சோசியலிசத்தை கையில் எடுங்க. பெரியாரும் அம்பேத்கரும் அதை தானே சொல்லியிருக்காங்க, அதை தானே காலங்காலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வன்முறை எதுக்குமே தீர்வாகாது, ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது நீர்த்து போயிடக்கூடாது. இன்னைக்கு ஆரம்பித்த இந்த போராட்டம் தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் இந்த போராட்டத்தை, இந்த குரல் வந்து வலுப்பெறணும். இந்த குரல் வந்து இன்னைக்கு 10 பேர் கூடுறோம்னா நாளைக்கு 100 பேர் கூடணும், அதுக்கு மேலே 1000 பேர் கூடணும். கூடி நம்மளுடைய கருத்துக்களை வன்முறை இல்லாமல் தெளிவாக நிதானமாக நம்மளை கருத்து எடுத்து வைக்கணும். வேளாண் சட்டத்தில் பண்ணாங்க பார்த்தீங்களா, 1.5 வருஷம் போராடணும், மழை வெயில் எதையுமே பார்க்கல. 1.5 வருஷம் நீ என்ன பண்ணாலும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன், நீ அதை வாபஸ் வாங்கலன்னா நான் நகர மாட்டேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வழிக்கு வந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு துணிந்து ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு நேரம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு போராட்டம் பண்ணோம் நாளைக்கு ரிசல்ட் வருமானு நினைச்சிங்கன்னா அது கிடையாது.
அவர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருஷ சித்தாந்தத்தை வந்து இன்னைக்கு அவங்க செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. 100 வருஷமா கண்ட கனவு இந்து ராஷ்டிரம் அகண்ட பாரதம் அப்படிங்கிறது 100 வருஷமான கனவு, அதை இன்னைக்கு அவங்க வந்து செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்து ராஷ்டிரம் கிட்டத்தட்ட அமைச்சிட்டாங்க இன்னைக்கு. அப்போ இதை தொடர்ந்து நாம போராடினா இன்னைக்கு அதுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ, நாளைக்கு பின்னாலும் நம்ம பிள்ளைக்குட்டிங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு இஸ்லாமியராக இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது, குறிப்பா வடநாட்டில் இருக்கிறது எவ்வளோ அச்சுறுத்தல், ஒரு தினசரி வாழ்க்கையிலேயே எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்மளுடைய நம்ம பசங்களுக்கு நம்ம விட்டுட்டு போகணும்னா இன்னைக்கு நம்ம போராடணும். எனக்கு என்ன வந்தது, அவனை தானே ஒடுக்குனாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கு அந்த ஒடுக்கும் கரங்கள் நம்ம மேலேயும் திரும்பும். இன்னைக்கு அவன் வீட்டை அடிச்சா நாளைக்கு என் வீட்டு முன்னால புல்டோசர் வந்து நிற்கும். அப்போ அது நடக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு சனநாயகம் வேணும். நம்ம பிள்ளைக்குட்டிங்க வந்து ஒன்று இல்லையா, ஒற்றுமையா, எந்த வித ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுடைய அடிப்படை ஆன்மாவே வேற்றுமையில் ஒற்றுமை தான். அது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. நம்மளுக்கு அதை வாழ்க்கை முறையில் நம்ம தினம் தினம் பின்பற்றும் போது தான் அது சந்தோஷமும் நிம்மதியும் ஒற்றுமையும் வந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கும். அப்போ அதை நோக்கி நாம் வந்து போராட வேண்டும். போராடுவோம், உரிமைகளை மீட்டெடுப்போம். காலதாமதமானாலும் நிச்சயமாக ஒரு விடுவு காலம் வரும். என்றைக்குமே வந்து தெர் இஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே எவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு பயணமாக இருந்தாலும் கடைசியில் வந்து நமக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள்லாம் வந்து ஒரு மெக்காவுக்கு போயிட்டு வரீங்க, வாழ்க்கையில் அது ஒரு இலக்காக வச்சுருக்கீங்கல்ல, ஒரு மெக்காவுக்கு போனோம், ஒரு அவர் நபிகள் வாழ்ந்த இடத்துக்கு போனோம், அங்கே போயிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சுருக்கேன். அந்த மாதிரி இது ஒரு இலக்காக வைங்க. இன்றைக்கி நாம் போராடினா நம்ம சந்ததிகள் சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்கங்கிறது கண்டிப்பாக நபிகளும் உங்களுக்கு துணை இருப்பார். போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், அற வழியில் போராடுவோம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.